ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டமாக. வெல்கம் டு ரொம்ப ஈஸி. நான் உங்க முகமது ரியாஸ். இன்னைக்கு குக்கிங் சேனல் சக்சஸ் சீக்ரெட் பார்ட் 2 பார்க்க போறேங்க. இந்த வீடியோவும் லெந்தியா தான் போகும், 20 நிமிஷம் வரையும் இன்ஷாலா வந்துடும். வந்து ஃபர்ஸ்ட் 4 டவுட்ஸ் நிறைய சகோதரிகள் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தா 4 டவுட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரெண்டாவது லைட்டிங், அப்புறம் சவுண்டு, அப்புறம் வந்து 3 வகையான யூடியூபர்ஸ், அப்புறம் யூடியூபர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அப்புறம் உங்களை சேனலை எப்படி க்ரோத் பண்ணணும், இந்த மாதிரி 9 டாபிக் இந்த வீடியோவில் இன்ஷாலா பேச போறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் டீட்டெயில் தெரியும். இல்லை அவசரமாக இருக்கிறவங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் தான் போட்டிருக்கேன். டைம் வந்து தனித்தனியாக சாப்டர்ஸாக தான் 9 சாப்டர்ஸ் பிரிச்சிருக்கிறேன். நீங்கள் அதில் போய் எது வேணுமோ அதை பார்த்துக்குங்க. சேனல் க்ரோத்தை பற்றின முக்கியமான விஷயங்களை இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அது 3வது பார்ட்லேயும் இன்ஷால்லா கண்டினியூ ஆகும். உங்களுக்கு இன்னும் இது மாதிரி குக்கிங் சேனலை பற்றின டவுட்ஸ் என்னென்ன இருக்குதோ அதுக்கு எனக்கு கமெண்டில் கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவில் நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இன்ஷால்லா. முதலாவது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, யூடியூப்பில் குக்கிங் சேனல்ஸ் இப்போ கிரியேட் பண்ணுறது சரியான டைம் தானா, ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் முதலே இருக்குதே, இப்போ சேனல் போடலாமா, இப்போ சேனல் போட்டால் இப்போ சேனலுக்கு ஹோப் இருக்குதா, இப்போ சேனல் ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஹிட் ஆகுங்க. சாப்பிட்றவங்க இருக்கிற வரையும் சமையல் கலை இருக்கும், சமையல் கலை இருக்கிற வரையும் சேனல்ஸ் இருக்கும், குக்கிங் சேனல்ஸ் இருக்கும், குக்கிங் சேனல்ஸ் இருக்கிற வரையும் வியூஸ் போயிட்டு தான் இருக்கும். இதை மறந்துடாதீங்க. பசி வந்து உலக அளவில் என்ன மொழி நாடு இனம் எல்லாம் தாண்டி பசி, எல்லாத்துக்கும் பசி எடுக்குது, எல்லாரும் சாப்பிட்டு தான் ஆகும். மனிதன் இருக்கிற வரையும் பசிக்கும், பசிக்கிற வரையும் சாப்பாடு வேணும், சாப்பாட்டு கலை இருக்கும். சாப்பாடு சமையல்ங்கிறது கலை, சமையல் கலை இருக்கும். சமையல் கலை இருக்கிற வரையும் குக்கிங் சேனல்ஸும் இருக்கும், வீடியோஸ் வியூஸும் போயிட்டு தான் இருக்கும். அதனால நீங்கள் அதை பற்றி சந்தேகமே பட வேண்டியதில்லை. குக்கிங் சேனலுக்கு கண்டிப்பாக ஹோப் இருக்குது, நல்ல ஹோப் இருக்குது, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ருசியான சமையலுக்கு என்றைக்குமே வந்து டிமாண்ட் இருக்குது. அடுத்தபடியாக கேட்டிருந்தாங்க, முகம் காட்டாமல் போடுற சேனல்ஸ்க்கு ஹோப் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ஹோப் இருக்குதுங்க. நீங்கள் முகம் காட்டுறீங்களா காட்டலையா அப்படிங்கிறது மேட்டர் இல்லை, என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்க, எவ்வளோ ப்ரொஃபஷனலாக செய்கிறீங்க அப்படிங்கிறதான். ஆஸ்க் ஜான்சி, குயின் ஜான்சி, சாணக்கியா ஒரே ஆளோட 3 சேனல் போயிட்டு தானே இருக்குதுங்க. திண்டுக்கல் ஃபுட் கோர்ட் இருக்குது, காயல் சமையல் இருக்குது, ஆஸ்க் தமிழ், தமிழ் 360, இந்த சேனல்ஸ் எல்லாம் யாருமே தமிழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாருமே முகம் காமிக்கிறது இல்லை. இன்னும் ஹெபர்ஸ் கிச்சன், பாங் இட்ஸ், ஃபுட் ஃபியூஷன் சேனல்ஸும் போயிட்டு தான் இருக்குது. அதனால நீங்கள் அதை பற்றி முகம் காட்டுறீங்களா காட்டலையா அப்படிங்கிற சப்ஜெக்டே இல்லை. நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொடுத்தீங்க, ப்ரொஃபஷனலாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சேனல் கண்டிப்பாக 100% ஹிட் ஆகும். 3வதாக நம்ம பார்க்க வேண்டியது குக்கிங் சேனல் என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்னு. குக்கிங் சேனல் வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, ஹவு டு அன்ஸ்டைல் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வரும். இது கற்றுக் கொடுக்குறோம், ஆனால் எஜுகேஷன் கிடையாது, இது கல்வி கிடையாது, இது ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறோம். சமையல்ங்கிறது கலை, எப்படி செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது இப்படின்னு சொல்லி கற்றுத்தரோம். ஹவு டு அன் ஸ்டைல்ங்கிற கேட்டகரியில் தான் வரும். இது எஜுகேஷன்லேயும் வராது, பீப்புள் அண்ட் வ்ளாக்லேயும் வராது. அந்த ஹவு டு அன் ஸ்டைலுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க, வீடியோ அப்லோட் பண்ணணும்னா டிஃபால்ட் செட்டிங்லேயே ஹவு டு அன் ஸ்டைலை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க, டிஃபால்ட் செட்டிங்லேயே வைங்க, நாட் மேட் ஃபார் கிட்ஸ், இது குழந்தைகளுக்காக செய்யப்பட்ட வீடியோ இல்லை, குக்கிங் வந்து குழந்தைகளுக்கு இல்லைங்க. நான் அடல்ட்ஸ் ஒன்லையும் கிடையாது, எல்லோரும் பார்க்கலாம். அதே மாதிரி குக்கிங் சேனல் வந்து குழந்தைகளுக்கு நாட் மேடு ஃபார் கிட்ஸுங்கிறதையும் டிஃபால்ட்டாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொன்று, யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுக்கு எந்த டைம் நல்ல உகந்த நேரம், எந்த டைமில் வீடியோஸ் போட்டோன்னு சொன்னால் நல்ல வியூஸ் போகும் அப்படின்னு சொன்னால், ஈவினிங் டைம் தான் பெஸ்ட்டு. சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு முன்னாடி உங்கள் வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அதிகமான ஆடியன்ஸ் ஈவினிங் 5 மணியிலிருந்து மிட் நைட்டு 2 o'clock வரையும் தான் யூடியூப்பில் வந்து குவியறாங்க. நீங்கள் 12:30 ஒரு மணி வரையும் இருப்பாங்க, 2 மணிக்கு அப்புறம் எல்லாம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவ்வூரே அடங்கிடும், காலையில் 6 மணிக்கு அப்புறம் தான். முக்கியமாக நான் ஏன் வந்து 7 மணியை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்ட்ராய்டு மொபைலில் யூடியூப் ஆப் வச்சுருக்கிற எல்லாத்துக்குமே யூடியூப் வந்து சைலண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று அனுப்புது, மாஸ் நோட்டிஃபிகேஷன், ஷெட்யூல் டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லி. காலையிலேருந்து இன்னைக்கு எல்லாம் ARRலாம் வீடியோ போட்டிருக்கிறாங்க, நீங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சேனல்ஸில் இன்றைக்கி என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஷெட்யூல் டைஜஸ்ட்டை 7 மணிக்கு ஈவினிங் 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணுது. அந்த ஆடியன்ஸ் அந்த டைமிங் மாற்றி கூட வச்சுக்கலாம், அது வேறு. ஆனால் டிஃபால்ட்டாக யூடியூபோடைய டைம் வந்து 7 மணிக்கு. 7 மணி வரையும் என்னென்ன சேனல்ஸ், என்னென்ன போஸ்ட் போட்டிருந்தீங்க, டேப்ல போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இல்லை வீடியோஸ் போட்டுருக்கிறீங்க, இந்த மாதிரி இதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆடியன்ஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சேனல்ஸ் இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை 7 மணிக்கு ஷெட்யூல் டைஜஸ்ட்னு சொல்லி எல்லாத்துக்கும் மாஸ் நோட்டிஃபிகேஷன் அனுப்புது, சைலண்ட் நோட்டிஃபிகேஷன்.
நீங்க அதுக்கு முன்னாடி வீடியோவை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட தான் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துக்குங்க அப்புறம் வியூஸ் போறதுக்கு ஈவினிங் தான் கரெக்டா இருக்கும் இத பத்தி ஷெட்யூல் பண்ணி அந்த 6 மணிக்கு ডেইলি வீடியோ ரிலீஸ் ஆகும் ஷெட்யூல் பண்ணிக்கங்க ஷெட்யூல் பண்றத பத்தி தனியா இன்ஷால்லா நான் ஒரு வீடியோ பண்றேன் அடுத்ததா லைட்ட பத்தி பார்க்கலாங்க YouTube வீடியோஸ்க்கு லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் போதுமான அளவு வெளிச்சம் இருக்கணும் இருட்டுக்குள்ள நிழல் அடிச்சிட்டே இருக்கிற வீடியோஸ் யாருமே லைக் பண்ண மாட்டாங்க பாருங்க நான் என்னோட லைட் செட்டிங்ஸ் பத்தி காமிக்கிறேன் வீடியோக்காக ஸ்டுடியோ செட்டிங் லைட் செட்டிங் அப்படினா நான் எதுமே செய்யல என்னோட லைட் செட்டிங்ஸ் பத்தி காமிக்கிறேன் இங்க ஒரு டியூப் லைட் இருக்குது அங்க ஹாலுக்கு அங்க ஒரு டியூப் லைட் இருக்குது பின்னாடி ஒரு லைட் எரியுது இங்க ஒரு லைட் வச்சிருக்கேன் இங்க ஒரு லைட் வச்சிருக்கேன் இந்த ஒரு பல்ப் இந்த பல்ப் கிராம்டன் கிரீவ்ஸ் இது என் வைஃப் தன்னுடைய குக்கிங் சேனல்ல அந்த அடுப்பு திட்டுக்கு மேல போட்டிருக்கிறது இது வந்து எல்இடி பல்பு தெரியுதா எல்இடி இது எல்இடி பல்பு கண்ணெல்லாம் கூசுற அளவு வெளிச்சம் வரும் ஆனா ஹீட் எமிட் பண்ணாதுங்க ஃபுல் வெளிச்சம் கொடுக்கும் ஹீட் வராது கண்ணே கூசு கண்ணை பறிக்கும் 1200 ருபீஸ் சம்திங் என்னமோ வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி லைட்ஸ் நான் இங்க ஒன்று வச்சிருக்கிறேன் இங்க ஒன்று இருக்கு அடுத்ததா இன்னொரு லைட் காமிக்கிறேன் பாருங்க லூக்கர் யூஎஸ்ஏ யூஎஸ்ஏவோடைய எல்இடி எமர்ஜென்சி பல்புங்க இது இது 12 வோல்ட் 100 வோல்ட்டுக்கு இணையாக இருக்கும் 12 வோல்ட் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் போட்டுக்கிறாங்க நான் 600க்கு வாங்கினேன் இதை வந்து 3-in-1 யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு எமர்ஜென்சி லேம்ப் 19/6 வாங்கினேன் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இது ஸ்பெஷலாக வாங்கினேன் இது வந்து எல்இடி எமர்ஜென்சி பல்புங்க இது ஏசியில் நீங்கள் கரண்ட்டில் மாட்டிட்டீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து இன்பில்ட் பேட்டரி இருக்குது நீங்கள் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் எப்பவும் போல நார்மல் லைட்டாட்ட போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி வச்சிருக்கும் போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னால் ஏசி கரண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இது டிசி கரண்ட்டு இதில் வந்துடுங்க டிசியில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் டார்ச் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல் சார்ஜாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சுக்கலாங்க நீங்கள் வெளி இடத்துக்கும் கொண்டு போகலாம் இது வந்து கண்ணையே கூச வைக்கும் ரெண்டு நாள் மழைனால நைட்டு பூரா விடிய விடிய வந்து கரண்ட் இருக்கிறது இல்லை இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி பல்ப்ஸே வந்து வீட்டில் வாங்கி செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஸ்டுடியோ லைட் செட்டிங் இன்ஷால்லா நாளைக்கு சண்டே நாளைக்காவது வந்து செய்யலான்னு இருக்கேன் ஸ்டுடியோ லைட்டிங்காக தான் இந்த மாதிரி பல்ப்ஸு இந்த சுவிட்ச் போர்டு இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன் நாளைக்காவது ஸ்டுடியோ லைட்டிங் ஒன்று செட் பண்ணலான் இருக்கிறேன் அதாவது ஒரே சுவிட்சில் எல்லா கண்ட்ரோலும் இருக்கும் இப்போ வந்து இங்கே தனியாக ஒரு இதுக்கு பேர் என்ன ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு இங்கே ஒரு லைட்டு தனியாக சுவிட்ச் இருக்குது இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இங்கே ஒரு லைட்டு பின்னாடி லைட்டு அங்கே ஒரு லைட்டு இங்கே ஒரு லைட்டு தனித்தனியாக இருக்குது இங்கே இன்ஷால்லாம் இங்கே ஒரு லைட் செட் பண்ணணும் நாளைக்கு வந்து ஒரே சுவிட்ச் போட்டோம்னு சொன்னால் எல்லா லைட்ஸும் ஸ்டுடியோ லைட்ஸ் மாதிரி ஸ்டுடியோ லைட்ஸ் ஆன் ஆகிக்கும் அதை ஆஃப் பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு தேவையான 2 டியூப்லைட் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த 2 டியூப்லைட் மட்டும் எப்போவும் எரியும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டோம்னா ஸ்டுடியோ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிக்கிற மாதிரி இன்ஷால்லாம் செட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் செட் பண்ணதுக்கப்புறம் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டுடியோ லைட்ஸு அந்த இந்த லைட்ஸ் எல்லாம் வைக்கிறது சரியான ஹீட் எமிட் பண்ணும் நான் ஏன் எல்இடி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எல்இடி லைட்டு வந்து நல்ல வெளிச்சம் கொடுக்கும் லைட்டு ஸ்மூத்தாக இருக்கும் ஹீட் வராது எவ்வளோ நேரம் எல்இடி எரிஞ்சிட்டு இருந்தாலும் நமக்கு ஹீட் எமிட் பண்ணாது வேறு ஸ்டுடியோ லைட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் சரியான ஹீட் ஆயிரும் நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டிங் ரொம்ப ஒரு 10 நிமிஷம் கூட அது முன்னாடி நின்றுலாம் பேச முடியாது ஸ்வெட்டிங் ஆகிக்கும் இந்த மாதிரி எல்இடி போகிறது நல்ல சாய்ஸ் என்னுடைய சாய்ஸ் வீட்லேயே வந்து செய்யறதுக்கு ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்க உங்கள் வீடியோவில் ஆடியோவில் நாய்ஸ் வராமல் இருக்கிறது அதை விட முக்கியங்க நான் என்னுடைய மொபைலில் தான் வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் ஆடியோக்காக தனியாக எந்த மைக்கோ எதுவுமே நான் யூஸ் பண்ணல என்னோடய டைரக்ட் வாய்ஸ் தான் ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்குது பெரும்பாலும் நான் வெளியே இருக்கிற நாய்ஸியெல்லாம் குறைக்கணுங்கிறதுக்காகவே மிட் நைட்டில் 11 மணி 12 மணிக்கு தான் ஷூட்டிங் பண்ணுறேன் அதை தான் எடிட் பண்ணி அடுத்த நாள் நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது இந்த ரூம் சின்ன ரூமு நீங்கள் வெறும் ஹாலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் வாய்ஸே எக்கோவாகும் ஆனால் இங்கே எல்லாம் நிறையா பொருட்கள் இருக்குது இங்கே ஒரு சோஃபா செட் பின்னாடி சோஃபா செட்டெலாம் இருக்குது இங்கே சோஃபா செட் இருக்குது இங்கே கம்ப்யூட்டர்லாம் இருக்குது டேபிள் சேரு பீரோ எல்லாமே இருக்கிறனால அந்த மாதிரி எக்கோ ஆகிற பிரச்சனை எனக்கு இல்லைங்க ஃபேன் போடுறது இல்லை ஏசி அந்த மாதிரி வேற இல்லை அப்புறம் எல்லா டோர்ஸும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஜன்னல்லேருந்து அந்த கதவுலேருந்து இங்கே இருக்கிற கதவுலேருந்து எல்லா ஜன்னல் கதவு எந்த ஏரும் வந்து காற்று ஓட்டுறவங்களாம் இல்லை அதனால வாய்ஸ் எனக்கு கிளியராக வருது இந்த மாதிரி காலர் மைக்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த காலர் மைக்ஸ்லேயே கண்டென்சர் வச்ச அந்த மாதிரி மைக்ஸ் இருக்குது ஆனால் இதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது இந்த பின்னு நீங்கள் இதை குத்தும்போது
இந்த பின்ன இத நீங்க உங்க போன்ல குத்திக்கிட்டே பேசுனீங்கன்னா காலர் மைக் வச்சு பேசலாம் ஆனா இந்த பின்ன இந்த ஜாக் வந்து உங்க போனுக்கு செட் ஆகல அப்படினு சொன்னா அதே வந்து ஸ்னு வீடியோவோட பேக்ரவுண்ட்ல அது ஒரு தனியா ஒரு சவுண்ட் எமிட் பண்ணிட்டு இருக்கும் அத வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்கங்க நான் ப்ரொபஷனலா எந்த மைக் யூஸ் பண்றதில்ல ஆனா என்ன மைக் யூஸ் பண்ணலாம் சவுண்டுக்கு அப்படிங்கறத பத்தியெல்லாம் நான் தனியா இன்ஷால்லா இன்னொரு வீடியோ போடுறேன் அடுத்தது பல சேனல்ஸை போய் பார்த்தேன் கொஞ்சம் பட்ட தீட்டுனா வைரத்தை பட்டம் தீட்ட தீட்ட பல பல பலன்னு ஜொலிக்கும் நிறைய பேருடைய சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் எல்லாமே நல்லா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பட்ட தீட்டினீங்கன்னா ப்ரொஃபஷனல் வீடியோவா ப்ரொஃபஷனலா ரிசல்ட்ஸா வந்துருங்க ப்ரொஃபஷனல் வீடியோஸை யூடியூபே வந்து சேனலே வந்து ஹிட் பண்ணிடும் அந்த சேனலில் கைதுக்கி விட்டுரும் மேலே வந்துடும் சினிஃபீல்டில் படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசரு ஒரு நல்ல டைரக்டர் கொடுப்பாரு கதை அம்சம் உள்ள ஒரு நல்ல கதை இந்த கதை தான் உங்களுக்கு கண்டென்ட் நான் உதாரணத்துக்காக இது சொல்லி காமிக்கிறேன் நல்ல கதை அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே கதை சொல்கிற விதம் இது வந்து நீங்கள் வந்து டெலிவர் பண்ணுற விதம் இதுன்னு வச்சுக்கோங்க ஃபாரினில் பாட்டு எடுப்பாங்க சென்டிமெண்ட்டு காமெடி அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு படத்தை வந்து பல கோடி ரூபா செலவில் தயார் பண்ணி நல்ல இதாக எடுத்துக்க நல்ல ப்ராடக்டாக கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போட்டு காமிப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ப்பாரு நல்ல கதை இருக்குது சென்டிமெண்ட் இருக்குது காமெடி இருக்குது ஃபாரினில் சாங் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது மாஸ் என்ட்ரி இருக்குது இந்த படத்தை வாங்கணும்னு சொன்னால் இத்தனை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அது முதல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் பண்ண முடியும் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க 10 கோடி 20 கோடி கொடுத்து படத்தை வாங்கிக்குவார் அதுக்கு உண்டான எல்லா பப்ளிசிட்டியும் என்னென்ன ட்ரெண்டிங் பண்ண முடியுமோ எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங் பண்ணிடுவார் சோசியல் மீடியாவில் போய் ட்ரெண்டிங் பண்ணணுமா விளம்பரம் பண்ணணுமா டிவியில் ஆடு கொடுக்கணுமா வேற என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு ட்ரெண்டிங் பண்ணி படத்தை ஹிட் அடிக்க வைக்கிறத டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணி போடுவார் இதே தான் நம்ம சேனலுக்கும் கம்பாரிசனுக்கும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து யூடியூப் சேனல் வீடியோ பண்ற நாம நல்ல வீடியோவை சூப்பரா நல்ல குவாலிட்டியா கொண்டு போய் யூடியூப் கையில கொடுத்தோம் சொன்னா யூடியூப் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அதை எப்படி ஹிட் பண்ணி ஓட வைக்கணும் அப்படிங்கறத யூடியூப் பாத்துக்குங்க பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க நாம யூடியூபுக்கு வீடியோ செஞ்சு போட்டோம்னு சொன்னா யூடியூப் நமக்கு சேலரி தருது 1000 வியூஸ் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது 10,000 வியூஸ் போச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது இப்படி எல்லாம் நினைச்சிருக்காங்க கண்டிப்பா இல்லைங்க யூடியூபுக்கு நாம வீடியோ நம்ம ப்ராடக்டை நம்ம யூடியூப் கையில் கொடுக்குறோம் யூடியூப் ஒரு மீடியேட்டர் தான் நான் அந்த வீடியோக்கு ஏர்னிங் எதுலேருந்து வருதுன்னு சொன்னால் ஆட்ஸ்லேருந்து தான் வருது விளம்பரத்துலேருந்து தான் வருது அந்த விளம்பரத்தில் வர்ற வருமானத்தை உங்களுக்கு வர வருமானத்தில் 40% யூடியூப் எடுத்துக்கும் சேனல் நடத்துறதுக்காக மீதி பர்சன்ட்டாக ப்ராடக்டுடைய ஓனர் உங்களுக்கு வந்து 40% 60% கொடுக்குது 40-60 அப்படின்னு சொல்லி ரெவன்யூ ஷேரிங் தான் பண்ணியிருக்கிறோம் அப்போ யூடியூபுக்கும் என்ன தேவைன்னு சொன்னால் நல்ல கண்டென்ட் கொடுக்குற ப்ரொடியூசர்ஸ் வேணும் நல்ல கண்டென்ட்ஸ் மக்கள் பார்க்குற மாதிரி உள்ள விஷயங்களை எடுத்துகிட்டு வர்ற மாதிரி சேனல்ஸ் யூடியூபுக்கு வேணும் அந்த மாதிரி சேனல்ஸ் கிடச்சிதுன்னு சொன்னால் யூடியூப் அதை வளர்த்திடும் அப்போ அந்த இதுக்கு நீங்கள் உங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க உங்களை தயார் பண்ணிக்கிங்க ஒரு யூடியூபர் ஹிட் ஆகிறதுக்கு அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பல் வளர்க்குற மாதிரி சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு எந்த நேரமும் யூடியூபுடைய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும் யூடியூபுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை பற்றி சிந்திக்கணும் அதுக்காக பயிற்சி செய்யணும் இதே வேலையாக இருக்கணுங்க ஏனோ தோணோன்னு சொல்லி டைம் பாஸிங்காக இதுக்காக இருக்கிறவங்க வந்து பண்ண முடியாது நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்களை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு உண்டான எல்லா வசதியும் செஞ்சு தந்தாங்கன்னு சொன்னால் உங்கள் சேனல் ஹிட் ஆயிடுங்க யூடியூபர்ஸ் 3 வகைப்படுவாங்க நான் 3வது வகையிலேருந்து சொல்கிறேன் நிலாவுக்கு போகணும்னு சொன்னால் சந்திராயன் ராக்கெட் இருக்கணும் அப்போ தான் நிலாவுக்கு போய் அடைய முடியும் அவ்வளோ தூரம் போகும் அந்த மாதிரியான ஒரு ஃபியூயல் உங்களுக்குள்ளே இருக்கணும் ஒரு நெருப்பு இருக்கணும் தீயாக வேலை செய்யணும் வெயிலோ மழையோ கல்யாணமோ விசேஷமோ எது இருந்தாலும் நீங்கள் வந்து யூடியூப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கணும் எவ்வளோ முக்கியமான காரியத்துக்கு ஏதாவது லீவ் போட்டு போனீங்கனாலும் திருப்பி வந்து நீங்கள் விட்ட இடத்துலேருந்து அதே வேகத்தில் கண்டினியூ பண்ணணும் இன்றைக்கி ஒரு வேகம் ஆர்வம் சேனல் ஆரம்பிச்சிட்டோம் உடனே செய்கிறோம் அப்படிங்கிற வேகத்தில் செய்யறது அப்புறம் வந்து இதெல்லாம் நம்மளால முடியாதுங்கன்னு விட்டுட்டு போகிறது அப்படி இருக்கக்கூடாது இப்போ முடிவு பண்ணிக்கிங்க என்னுடைய டார்கெட் கோல்டு பிளே பட்டன் அதை போய் அச்சீவ் பண்ணுறவரையும் அதுக்கப்புறமும் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே சிந்தனை இதே இதில் நீங்கள் ஓட ஆரம்பிங்க நீங்கள் சேனல் ஹிட் ஆகும் 2வது வகை இருக்குது இல்லைங்க அதுவும் ராக்கெட்டு தான் தீபாவளி பட்டாசு ராக்கெட்டு பற்ற வச்சா உஸ்ஸுன்னு மேலே ஓயிடும் பார்த்தா பக்கத்து வீட்டு மொட்டை மாட்டியில் விழுந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி பல யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க அவங்களோட டார்கெட்லாம் என்ன தெரியுங்களா மானிட்டைஸ் ஆயிடணும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் அவர்ஸ்
அதுக்காக வீடியோ பண்ணுவாங்க டெய்லி போடுவாங்க முயற்சி எடுப்பாங்க எல்லா எஃபோர்ட்டும் போட்டு அந்த இதை வந்து தர்சோட ரீச் பண்ணிடுவாங்க மானிட்டைஸ் ஆயிரும் அதோட அவ்வளோதாங்க உட்காந்துருவாங்க மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வருது ஏன் நீங்கள் எல்லாம் பார்ப்பாங்க ஒரு டாலர் தான் வருதா இதுக்கு இவ்வளோ வேலை செய்யணுமா இவளுக்கு இவ்வளோ எவ்வளோ ரிஸ்க் எடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் அப்படின்னு சொல்லி என்ன அவ்வளோதான் மூணாவது வகை வந்து சோடாவோட கேஸ் சோடா உடச்சிங்கன்னா குபு குபு குபுன்னு பொங்கி வந்துடும் பாட்டிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே சிந்தி கடைசியில் ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி வேகமாக வந்து சேனலில் ஆரம்பித்து எல்லாம் பண்ணி ரெண்டு வீடியோ போட்டு வந்த வேகத்தில் காணாமல் போகிறவங்க இருக்கிறாங்க நீங்கள் இதில் எந்த வகை சந்திராயன் ராக்கெட் மாதிரி அந்த ஒரு நெருப்பு உங்களுக்குள்ளே இருக்கணும் லாங் டைம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ கடைசி பாயிண்ட் ஆனால் முக்கியமான பாயிண்ட்டுங்க சேனல் க்ரோ ஆகணும்னு சொன்னால் உங்கள் வீடியோ வியூஸ் நிறையா போகணும் வீடியோ வியூஸ் நிறையா போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோஸோ ஹை ரிட்டன்ஸன் கிடைக்கணும் வீடியோக்குள்ளே வர ஆடியன்ஸு முன்ன ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கணும் அதை பார்க்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புங்க இதோட முடியலைங்க இன்னும் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறேன் இதோட முடியல ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி கேளுங்க அழுத குழந்தைக்கிட்ட பால் வாய் விட்டு கேட்டீங்க நீங்கள் கேட்குறீங்கக்காகவே சரி ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி வீடியோலையும் சொல்லுங்கள் முக்கியமான சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லி வீடியோ உங்கள் ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் சரி இப்படி கேட்டுட்டாங்களே அப்படிங்கிறக்காகவே வந்து ஆடியன்ஸும் சரி பார்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தானே முழுசாக பார்த்துட்டு போயிடுவோம்னு சொல்லி முழுசாக பார்ப்பாங்க உங்கள் வீடியோக்குள்ளே வர ஆடியன்ஸ் எல்லோரும் முழுசாக பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டன்ஷன் கிடைக்கும் உங்கள் வீடியோஸ் வியூஸ் அதிகரிக்கும் வீடியோ வியூஸ் அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் க்ரோத் ஆகும் சேனலில் ஐ பட்டன் யூஸ் பண்ணுங்கள் எண்டு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்காக உங்கள் வியூவர்ஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் இன்னும் பேச வேண்டிய பல சப்ஜெக்ட்ஸ் இருக்குது வீடியோ இப்போவே ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்குது அதனால் இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவும் போடலான்னு தான் இருக்கிறேன் நீங்கள் குக்கிங் சேனல் பற்றி உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் நான் ஆட் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்